ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பங்குச்சந்தை வந்து இந்த வாரம் 25/2/2019 திங்கக்கிழமையிலேருந்து 1/3/2019 வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஈக்விட்டி மார்க்கெட்டில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல்களை பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நாம் போன வாரம் எப்படி முடிவடைந்தது, அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் இதெல்லாமே நேற்றே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ போன வாரம் நடந்த விஷயங்கள் ப்ளஸ் இந்த வாரம் நடக்க போகிற விஷயங்கள், டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டலாக என்னென்ன விஷயங்கள் நாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எப்படி இருக்க போது, சப்போர்ட் லெவல்ஸ் எப்படி இருக்கும், பேங்க் நிஃப்டி, நிஃப்டி இந்த வீக் வரப்போகிற முக்கியமான கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் இருக்கிற நிறுவனங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் கூடுதல் தகவலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ மாதிரி உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த வீக் நீங்கள் மார்க்கெட் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, உங்களோட நீங்கள் சில டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தகவல்கள்லாம் கூட நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதை பார்க்குற படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அது பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ நான் படிக்கும்போது அது வேல்யூபுளான இன்ஃபர்மேஷனாக இருக்கும்போது ஒரு புது தகவலாக இருந்ததுன்னா அதை நான் அடுத்த வீடியோவில் சப்ஸ்கிரைபர்ஸோடு ஷேர் பண்ணிப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், கீழே இருக்கிற கமெண்ட்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த வாரத்துக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய முக்கியமான தகவல்கள் என்னென்ன அப்படின்னா, பங்குச்சந்தை வார தொடக்கத்தில் ஆக்சுவலாக பையர்ஸ் அதிகமாக இருந்ததை விட செல்லர்ஸ் அதிகமாக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேரிஷ் தான் பெரிய லெவலில் மார்க்கெட்டை கொண்டு போகுது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும்போது 10,600 அப்படிங்கிற ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவலுக்கு கீழே மார்க்கெட் போனது எல்லாருக்குமே ஓகே, மார்க்கெட் இன்னும் ஒரு டவுனுக்கு போகுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பின நிலையில் மீண்டும் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் ஆகி 10,800 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகி முடிவடைந்தது. கிட்டத்தட்ட 10,900 மேலே க்ளோஸ் ஆச்சு. ஸோ அதிகமாக ட்ரேடிங் நடந்திருக்கிறது 10,750 10,800 அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ட்ரேடிங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸ் நமக்கு கொடுக்குற தகவல். அதே மாதிரி ஆப்ஷன் ஹோல்டர்களுக்கு அதிகமான புள்ளிகள் இருக்கிறது 10,800 10,900. ஸோ இதை வந்து நம்ம கவனிக்கணும். ஸோ இந்த வாரம் வந்து நமக்கு பிப்ரவரி மாதத்தோட எஃப்எண்ட் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ 10,800 10,900 தாண்டாதோ, அதுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பார்த்து அதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத பொறுத்து நம்ம கணிக்க வேண்டிய ஒரு முக்கிய தகவல்களாக இருக்குது. ஸோ நிஃப்டி 10,600 கீழே இறங்குவது தடுக்கப்பட்டிருப்பதால் சந்தை இன்னும் அதிகமான அளவுக்கு கீழே இறங்காது அப்படிங்கிற இதை மட்டும் நம்ம கன்ஃபார்மாக சொல்லலானோ, எஃப்எண்டோ எக்ஸ்பைரி வரை நிஃப்டி 10,700 10,850 அப்படிங்கிறக்குள்ளே ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறது தான் எல்லா எக்ஸ்பர்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷனும். ஸோ கமிங் வீக் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் போன வாரம் நடந்து முடிந்ததை வச்சு அவங்களோட கணிப்பு. ஸோ அடுத்த வாரம் நடக்க போகிற முக்கிய டேட்டாஸ் நிகழ்வுகள், சடான நடக்கிற சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போகலாம், அதையும் நம்ம மனசில் வச்சுக்கலாம். ஆப்ஷன்களை பயன்படுத்தி வியாபாரம் செய்கிறவங்க ஒரு ரேஞ்ச் பவுண்ட் சிறந்தவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலானவர்களுக்கு இந்த திறமை வந்து, அதாவது இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் மார்க்கெட்டை யூஸ் பண்ணுற திறமை இருக்குது அப்படின்னா 10,900 அப்படிங்கிற நிலை வந்து கை கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாராந்திர சார்ட் வந்து ஒரு டோஜி மாதிரியாக உருவாயிருக்கு. ஸோ அது முடிவெடுக்க முடியாதே உணர்த்துது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி பங்குகளோட விலை கடந்த பல வாரங்களில் காணப்பட்ட வரம்பிலேயே தொடர்ந்து இருக்கும். சந்தையை தூண்டக்கூடிய செய்திகளோ நிகழ்வுகளோ ஏற்படாத வரைக்கும் இந்த வரம்புக்குள்ளேயே ட்ரேட் ஆகலான்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் அவையெல்லாம் முன்னறிவிப்புகள் இல்லை என்பதால் நாம் தொடர்ந்து ஷார்ட் ஆப்ஷன் வியூகத்தையே தொடரலாம் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிற சின்ன சஜஷன்ஸ். ஸோ இந்த வாரம் நம்ம குளோபல் கியூஸில் கவனிக்க வேண்டியது யூஎஸ் அண்ட் சைனாவோட வேர்ல்ட் வார். ஸோ இவங்க வந்து இதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த வாரம் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய 4 விஷயம் என்னென்னா, எஃப்எண்டோ எக்ஸ்பைரி இருக்குது February 28th. யூஎஸ் சைனா ட்ரேட் வார் பற்றின டாக்கு ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு March 1st எதிர்பார்க்கலாம். க்ரூடாயில் போன வாரம் ட்ரேட் ஆனதை வச்சு இந்த வாரம் எப்படி ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறத கணிப்பு இந்திய ரூபாயின் மதிப்பை உயர்த்தலாம் குறைக்கலாம். ஸோ இது வந்து மார்க்கெட் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது இந்த வாரம் வரப்போகிற முக்கிய கம்பெனிகளோட ரிசல்ட்ஸ். JMT ஆட்டோ, கைத்தான், ரோலா டைன்ஸ், யுனைடெட் ட்ரில்லிங் டூல்ஸு, ரிச்சா இண்டஸ்ட்ரீஸ், KSV, மெர்க்கு, ABB இந்தியா, REC, நேஷனல் ஸ்டீல் அண்ட் ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், இந்த நிறுவனங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாமே இந்த வாரம் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது.
டெக்னிக்கலாக மார்க்கெட்டை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து 10,585 10,792 அப்படிங்கிற லெவலில் ஃபார்ம் ஆகிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். 10,600 கட் பண்ணிவிட்டு திரும்ப 10,800 கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கிறது ஒரு பாசிட்டிவான கேண்டல். இன்னொரு விஷயம், மூவிங் ஆவரேஜ் 20 DMA 50 DMA 200 DMA எல்லாமே 10,825 10,860 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிறதுனால இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி 200 DMA 10,860 மேலே ட்ரேட் ஆகும்போது 10,980 11,000 அப்படிங்கிற ட்ரேடிங் லெவலை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டான 10,640 கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா அடுத்த கட்டமாக 10,580 எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது டெக்னிக்கலாக நடந்து முடிந்ததை வச்சு நடக்க போகிறத கணிச்சிருக்காங்க. இந்த வாரம் டிவிடெண்ட் இருக்கிற கார்பரேட் ஆக்ஷன்ஸ் இருக்கிற நிறுவனம் த்ரிவேணி இன்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ஒரு ஸ்டாக்குக்கு ₹70 திங்கக்கிழமை. தி சாண்டர்ஸ் மிஸ்தன்ஸ் எல்லாமே டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஏவிடி நேச்சர் ப்ராடக்ட்ஸ், பேங்கோ ப்ராடக்ட்ஸ், அத்வானி ஹோட்டல் ரிசார்ட்ஸ், அதுக்கப்புறம் மேக்ஸ் சிஸ் இன்டர்நேஷனல், நிக்கோபாக்ஸ், யாஷ் கெமெக்ஸ், அம்புஜா சிமெண்ட்ஸ், இந்த நிறுவனங்கள் எல்லாமே ஒரு ஸ்டாக்குக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இது எல்லாமே 26-27 நடக்குது. IDFC ஃபஸ்ட்டு பேங்க்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டும், ஆயில் நேச்சுரல் கேஸ் கம்பெனி கார்பரேஷன் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு ₹5.25 28ஆம் தேதி டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபின்கோ ஃபினான்ஷியல் சர்வீஸ், ப்ரொஃபஷனல் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸு, ஸோ இந்த மாதிரியான முக்கியமான டேட்டாஸோட டீட்டெயில்ஸ், போர்ட் மீட்டிங் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இதை நான் கம்யூனிட்டி டேப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் அனுப்புகிறேன். எக்ஸாம்பிள், டாடா ஸ்டீல் லிமிடெட் வந்து 26ஆம் தேதி ஃபண்ட் ரைசிங்கை பற்றி அந்த போர்ட் மீட்டிங்கில் அவங்க பேச போகிறாங்க. சப்போஸ் அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அப்போ இந்த நிறுவனத்துக்கு பாசிட்டிவாக வரும். ஸோ இது கவனிக்க வேண்டிய விஷயம். அதேமாதிரி யூகோ பேங்க் ஃபண்ட் ரைசிங்கை பற்றி 26ஆம் தேதி மீட்டிங் இருக்குது. ஆந்திரா பேங்க்கில் மீட்டிங் இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க் மீட்டிங் இருக்குது. சிண்டிகேட் பேங்க் 27ஆம் தேதி மீட்டிங் இருக்குது. அலகாபாத் பேங்க்கில் 27ஆம் தேதி மீட்டிங் இருக்குது. ஆர்இசி லிமிடெட்டில் டிவிடெண்ட் பற்றி 28ஆம் தேதி மீட்டிங்கில் பேச போகிறாங்க. ஆர்இஐஎல் எலக்ட்ரிக்கல்ஸ் வாலண்டரி டிலிஸ்டிங் ஆஃப் ஷேர்ஸ் 28ஆம் தேதி டிஸ்கஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பொறுத்து அந்த ஸ்டாக்ஸில் சில சேஞ்சஸ் வரும், அதை நம்ம கவனிக்கணும். முக்கியமான கார்பரேட் ஆக்ஷன்ஸில் நம்ம டேட்டாஸ் அப்படின்னு பார்க்கும்போது, யுனைடெட் ஸ்டேட்டஸில் ஹவுசிங் ஷார்ட் அண்ட் ஹவுசிங் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டிசம்பர் டேட்டா வருது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதை நான் தமிழையும் எடுத்து இங்கே அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்தியாவில் வரப்போகிற முக்கியமான 3 டேட்டா அப்படின்னு பார்த்தோன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவுட் அண்ட் புட் இயர் ஆன் இயருக்கு டேட்டா 28ஆம் தேதி வருது. அதே 28ஆம் தேதி ஜிடிபி க்ரோத் டேட்டா வருது, அது கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல். அடுத்து 1ஆம் தேதி நிக்கு மேனுஃபேக்சரிங் பிஎம்ஏ டேட்டா வருது, அதுவும் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு. அதே மாதிரி அமெரிக்காவில் 28ஆம் தேதி ஜிடிபி க்ரோத் ரேட்டு வருது. 1ஆம் தேதி பர்சனல் இன்கம் மந்த் ஆன் மந்த் டேட்டா, 1ஆம் தேதி ஐஎஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஏ டேட்டா வருது. அதே மாதிரி யூகேயில் 28ஆம் தேதி ஜிஎஃப்கே கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ் இந்த மீட்டிங் இருக்குது. ஸோ இது எல்லாமே குளோபல் வைஸில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம். இந்த டேட்டாஸை பொறுத்து மார்க்கெட்டில் சில சேஞ்சஸ் வரும். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வாரத்துக்கான பிவோட் லெவல்ஸ் 10,791 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன மார்க்கெட்டை வச்சு முதல் சப்போர்ட்டாக நம்ம 10,649 எதிர்பார்க்கலாம். செகண்ட் சப்போர்ட்டாக 10,506 எதிர்பார்க்கலாம். தேர்ட் சப்போர்ட்டாக 10,426 எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் 10,872, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,952, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,037. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 26,867 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. முதல் சப்போர்ட் 26,623, செகண்ட் சப்போர்ட் 26,379, தேர்ட் சப்போர்ட் 26,194, முதல் ரெசிஸ்டன்ஸ் 27,106, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,345, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,530. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் படித்ததை இந்த வாரம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சில ஸ்டாக்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு பிகினர்ஸ் சாப்டர்ஸில் ஃபண்டமெண்டலாக டெக்னிக்கலாக ஒரு நிறுவனத்தை எப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து ஒரு பிகினர்ஸ் சாப்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த விதத்தில்
நல்ல ஸ்டாக்ஸ் தான். நீங்கள் கீழே இருக்கிற கமெண்டில் உங்களுக்கு தேவையான ஸ்டாக்ஸ் எல்லாம் கொடுங்க. அதில் டாப் 4 ஸ்டாக்ஸை நான் போல் பண்ணுறேன். நம்ம வந்து ஒரு ஓட் லிஸ்ட் எடுப்போம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட. அவங்க எந்த ஸ்டாக்கை அதிகமாக சொல்கிறாங்களோ அந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு மேஜராக ரெண்டு ஸ்டாக்கை வந்து நம்ம வாரம் வாரம் ஒரு 11 o'clock இல்லை ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸோ நம்ம கண்டிப்பாக அனலைஸ் பண்ணலாம். அது நிச்சயமாக மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ நான் அனலைஸ் பண்ணும்போது நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட அந்த ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சவங்க அப்டேட் பண்ணால் அதை நம்ம அடுத்த வீடியோவில் திருத்திக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ். உங்களோட சேர்ந்து நானுமே லேர்ன் ஆகிற போது நம்ம எல்லாருமே ஒரு கம்பைனாக பண்ணலாம். நிச்சயமாக இது எல்லாருக்குமே பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் படித்ததை என்னோட ஒப்பீனியனை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் ஏதாவது தப்பு இருந்தால் தயவு செஞ்சு கமெண்டில் மென்ஷன் பண்ணிங்க, நான் கண்டிப்பாக திருத்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்டான தகவல்களுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டெக்ஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அல்ல ஆண்ட் மொபைலில் ஆண்ட் இஎக்ஸியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் தொடங்கலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். இந்த வாரம் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாவ் அ ஹாப்பி வீக் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.